சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. நேற்று மாலை முதல் தற்போது வரை நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். நேற்று மாலை 4:30 மணியளவில் மருத்துவமனையில் உள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் பரவியது. மாலை 5:30 மணிக்கு சென்னையில் இருந்த அமைச்சர்கள் உயரதிகாரிகள் அப்பல்லோவிற்கு விரைந்தனர். மாலை 6 மணி முதல் மருத்துவமனை முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இரவு 7 மணியளவில் தமிழக காவல் நிலையங்கள் சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. இரவு 9:15 மணியளவில் ஜெயலலிதாவிற்கு இதய துடிப்பில் கோளாறு ஏற்பட்டதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இரவு 9:45 மணிக்கு முதலமைச்சரின் உடல்நிலை பற்றி டெல்லியில் இருந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். இரவு 10:30 மணியளவில் அவசரமாக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பையிலிருந்து சென்னை திரும்பினார். இரவு 11:45 மணியளவில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்பல்லோ மருத்துவமனை சென்று நிலைமையை கேட்டறிந்தார். நள்ளிரவு 12 மணிக்கு மருத்துவமனையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். எனினும் முதல்வரின் உடல்நிலை குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. நள்ளிரவு 12:15 மணியளவில் அனைத்து காவல்துறையினரும் காலை 7 மணியளவில் பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதிகாலை 3 மணியளவில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே ஆலோசனையின் பேரில் ஜெயலலிதாவிற்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதிகாலை 3:30 மணியளவில் மருத்துவர்கள் குழு போதுமான அளவு முயற்சித்து வருவதாக மருத்துவமனை செயல் இயக்குநர் தெரிவித்தார். அதிகாலை 4 மணிக்கு உடல்நிலையில் ஏற்படும் எதிர்வினையை அடுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை என கூறப்பட்டது. அதிகாலை 5 மணிக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக முதலமைச்சரை கண்காணித்து வருவதாக மருத்துவமனை தகவல் வெளியானது.